So, this is the part 3 in application of biotechnology gene therapy. So, next topic we are going to see gene therapy. So, persons born with a hereditary disease can a corrective therapy be given, given for such disease? Head so, parambaraya, varavya, hemophilia, color blindness. அது பரம்பரை வியாதி தான் இவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ நிறைய டிசீஸ் பார்த்தோம் சின்ட்ரோம்ஸ் எயிட்டீன் பட்டு சின்ரோம் கிளீன் ஃபில்ட்ரோ சின்ரோம் அதை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஷின் எஸ் திஸ் கேன் பி டன் பை அ ப்ராசஸ் நோன்எஸ் ஜீன் தெரப்பி இது பரம்பரையாக வந்த வியாதி நம்ம குணப்படுத்த முடியாது அப்படின்னு கிடையாது இப்போ உள்ள லேட்டஸ்ட் அண்ட் பயோடெக்னாலஜி வி கேன்

அப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம் அந்த நைட்ரோஜினஸ் பேஸஸை எடுத்துட்டு நார்மலாக உள்ளவங்களுக்கு எந்த ஜீன் நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்குமோ அதை இன்சர்ட் பண்ணிட்டுனா உயி வில் கரெக்ட் இட் ஸோ தேட் கைண்ட் ஆஃப் கரெக்ஷன் இஸ் நோன் அ ஜீன் தெரப்பி ஓகேவா ஒரு சிங்கிள் ஜீனில் ஒரு சிங்கிள் நைட்ரோஜினஸ் பேஸு எது மியூட்டன்ட்டோ ஏன்னா நம்ம நம்ம டிஎன்ஏ பிரிண்டிங்கே இப்போ நம்ம எடுத்தாச்சு ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் எந்த ஜீன் வந்து நம்ம கரெக்ட் நமக்கு தெரியும் அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு மெத்தட்ஸ் தெரியும் என்டோ நியூக்லியஸ் அப்படிங்கிறத வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் இந்த ஜீனை வந்து நம்ம மல்டிப்புள் அமௌண்ட்டாக வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெத்தடாலஜி இருக்கு பயோடெக்னாலஜியில ஒரு சிங்கிள் ஜீன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் பாத்தீங்களா பிளட்டில் கிடைக்கிற ஒரு டிஎன்ஏ வச்சு ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு நம்பர் ஆஃப் காப்பீஸ் பிசிஆர் டெக்னிக்லாம் நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணலாம் ஸோ இட்ஸ் லைக் அ மெடிசன் மெடிசன் மாதிரி ஜீனையே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் மேனுபுலேட் ஆம்பிளிஃபை பண்ணி வி கேன் கரெக்ட் இட் ஸோ மெயின் ட்ரஸ்ட் ஆஃப் ஜீன் தெரப்பி ஹாஸ் பீன் டி அட் கரெக்ட் கரெக்டிங் சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் அஸ் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஹிமோஃப்ளியா ஹிமோஃப்ளியாவில் எந்த ஜீன் வந்து கரெக்டிவ் பண்ணணுமோ டிஃபெக்டிவ் ஜீனோ அதை வெளியில் எடுத்துகிட்டு நார்மல் ஹெல்த்தி ஜீனை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டோன்னா அவங்க வந்து தே வில் ரிலீஃப் ஃப்ரம் ஹீமோஃபிலியா ஓகேவா அதுமாதிரி சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இந்த டிசீஸ் எல்லாம் நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட் ஜெனடிக் டிசீஸ் ஹேவ் நோ எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸோ ஜீன் தெரப்பி குட் ஆஃபர் ஹோப் ஃபார் மெனி பீப்புள் ஸோ ஜீன் தெரப்பி மூலமாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹோப்பாக இருக்குது பாருங்கள் ஜீன் தெரப்பினா என்ன செல் வித் நான் ஃபங்க்ஷனிங் ஜீன் ஒரு பாடியிலேருந்து ஒரு நான் ஃபங்க்ஷனிங் செல்ல வந்து வெளில எடுத்திருக்கோம் ஸோ இது ஃபங்க்ஷன் பண்ணல தான் இன்ட்ரெண்டு மார்க் போட்டிருக்கு செகண்ட்ல பாருங்களேன் ஒரு ஹெல்த்தி இருந்து அந்த ஜீனை கட் பண்ணி எடுத்து நம்ம ஆம்பிளிஃபை பண்ணிட்டு அந்த ஜீனை நம்ம வந்து உள்ள வந்து செல்லுக்குள்ள அந்த நான் ஃபங்க்ஷனிங் செல்லுக்குள்ள அனுப்புகிறோம் ஓகேவா நவ் செல் ஃபங்க்ஷனிங் நார்மலி அந்த டிஎன்ஏ உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்து செல் ஃபங்க்ஷனிங் பண்ண ஆரம்பிக்குது ஸோ திஸ் இஸ் ஜீன் தெரப்பி இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா நான் ஃபங்க்ஷனிங் ஜீனை இது வந்து நான் ஃபங்க்ஷனாக இருக்கு அதனால அது வந்து ஒர்க் பண்ணல ஸோ அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஹெல்த்தி ஜீனை நம்ம உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா செல்லை ரிமூவ் பண்ண தேவை அந்த பாட்டர் ரிமூவ் பண்ணால் போதும் டிஎன்ஏ ஒரு ஜீன் ஒரு சிங்கிள் நைட்ரோஜீனஸ் பேஸ் கோட் வந்த நீங்க பவர் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிங்கிள் ஜீன்ல சேஞ்ச் வந்ததுனால வந்து சிக்கிள் செல் அனிமியா டிசீஸ் இப்போ பாருங்க ஜீன் தெரபி என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன் ஒரு பேக்கேஜ் இதான் ஒரு ஹெல்த்தி ஜீன் பேக்கேஜ் த ஹெல்த்தி ஜீன் வி வித் ஆர் என்ஏஸ் ஜீன் எடிட்டிங் டூல்ஸ் இந்த ஏஇவி அதாவது ஏஇவினா இது வந்து ஒரு அடினோ அடினோசின் அடீனோஸின்ங்கிற ஒரு வைரஸ் அதான் ஏஇவி அந்த குரூப்பில் உள்ள வைரஸ் அந்த வைரஸ்க்குள்ளே பேக் பண்ணி டிஎன்ஏயை பேக் பண்ணி விர் இன்ஜெக்டிங் இன் தி பிரெயின் ஓகேவா ஸோ பிரெயினில் ஒரு செல் வந்து ஒர்க் பண்ணல இவங்களுக்கு அதை வந்து நம்ம வந்து அந்த டிஎன்ஏய ஏஇவி அடினோ வைரஸில் பேக் பண்ணி உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம் இன்ஜெக்ஷனாக ஸோ ஏஇவி என்ன பண்ணுது என்டர் த செல்

வைரஸ் ஏன்னா வைரஸ் ஈஸியாக இன்ஃபெக்ட் பண்ணுவோம்ல செல்லுக்குள்ளே போகும் இல்லையா ஸோ அதனால் போய் அந்த டிஎன்ஏ என்ன பண்ணிடுது உள்ளுக்குள்ளே அனுப்பிடுது ஓகேவா புரியுதா ஸோ இது மூணு விதமாக அந்த உள்ளே போன டிஎன்ஏ நியூ டிஎன்ஏ ஹெல்த்தி டிஎன்ஏ எப்படி எக்ஸ்ப்ரஸிங் த நார்மல் ஜீன் நார்மல் ஜீனை டெவலப் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணும் தான் ஜீன் எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் லெசனில் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா ஸோ அந்த அந்த லெசன் படித்தா தான் உங்களுக்கு இது புரியும் அடுத்தது ரெப்ரஸிங் த மியூட்டன்ட் ஆர்என்ஏ அந்த ஆரணையே ஒர்க் பண்ண விடாம அந்த பர்டிகுலர் ஆரணையை ஒர்க் பண்ண விடாம அந்த ஆப்ரான் அந்த ஆப்ரானை வந்து என்ன பண்றது பிளாக் பண்றது இது ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டிங் த மியூட்டன் ஜீன் மியூட்டன் ஜீனை வந்து கரெக்ட் பண்றது ஸோ இப்படி மூணு விதத்துல இந்த உள்ள நம்ம இன்சர்ட் பண்ற ஹெல்த்தி ஜீன் வந்து ஒர்க் பண்ணுது ஜீன் தெரப்பியில ஓகேவா ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் நியூ ரிசர்ச் அண்ட் நியூ டெவலப்மெண்ட் இன் பயோடெக்னாலஜி ஜீன் தெரபினா இப்போ என்னன்னு உங்களுக்கு புரியுதா ஜீன் எஜுமெண்டேஷன் தெரப்பி ஸோ நான் ஃபங்க்ஷனிங் ஜீனை ஃபங்க்ஷனிங் ஜீனை உள்ளுக்கெல்லாம் அனுப்புகிறோம் ஸோ செல் ஃபங்க்ஷனிங் நார்மலி ஸோ அந்த ஜீன் தெரப்பினா என்ன என்ன அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை வந்து கொண்டு வந்திருக்கேன் பிக்சர் ஸோ ட்ரூட் ஸ்ட்ராட்டஜி இன்வால்வட் இன் ஜீன் gene ஜீன் தெரப்பி மூலமாக ரெண்டு ஸ்ட்ராட்டிஜியில் ஒர்க் பண்ணுது அதாவது ஜீன் எஜுமென்டேஷன் தெரப்பி ஸோ அதில் என்ன பண்றாங்கன்னா இன்சர்ட்டிங் த டிஎன்ஏ இன் டு அங்கே பார்த்தோமா ஒரு பிக்சர்ல இதுக்கு முன்னாடி உள்ள பிக்சர்ல பார்த்தோமா ஸோ அந்த ஹெல்த்தி ஜீனை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்றாங்க ஜீன் இன்கிபிஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்கு ஸோ இன்சர்ஷன் ஆஃப் ஆண்டி சென்ஸ் ஜீன் ஸோ அது வந்து அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுறதுனால தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை வந்து நம்ம ஆன்டிசென்ஸ் அதை ஒர்க் பண்ண விடாமல் எக்ஸ்பிரஸ் ஆக விடாமல் ஆன்டிசென்ஸ் ஜீனை வந்து என்ன செய்கிறாங்க இன்சர்ட் பண்ணுறாங்க ஸோ திஸ் இஸ் ஜீன் இன்கிபிஷன் தெரப்பி ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் இந்த பேராகிராஃப் வாட் ஆர் த டூ ஸ்ட்ராட்டிஜி இன்வால்வ் இன் ஜீன் தெரப்பி வாட் இஸ் ஜீன் தெரப்பி டூ மார்க் கொஷின் இதில் வந்து வாட் ஆர் த டூ ஸ்ட்ராட்டிஜிஸ் இன்வால்வ் இன் ஜீன் தெரப்பி சரி సో టూ అప్రోచెస్ మూలమా నమ జీన్ తెరపీ అక్చీవ్ పండు సోమాటిక్ సెల్ జీన్ జర్మ్ లైన్ జీన్ థెరపీ சொமேட்டிக் செல் தெரப்பி அப்படின்னா இன்சர்ஷன் ஆஃப் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் gene ஜீன் a target somatic செல்ஸ் somatic செல்ஸ்னா என்ன டொண்ட்டி த்ரீ of ஆஃப் இருக்கு 22 டூ பர்ஸ் வந்து பாடி கேரக்டரை determine பண்ணுறது express பண்ணுற குரோமோசோம் அந்த டுவெண்ட்டி டூ நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸை கிரியேட் பண்ணமா ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வந்து ஒருத்தருக்கு இருக்குது டயபெட்டிஸ் அவங்களுக்கு வராது ஸோ அப்போ டயபெட்டிஸ் எப் அவங்களுக்கு அடல்ட் ஆன பிறகு தான் வரும் அந்த இன்சுலின் ஜீன் வெளியில எடுத்துட்டு ஒரு ஹெல்த் இன்சுலின் ஜீனை இன்சர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க இட்ஸ் அ சொமெட்டிக் செல் ஓகேவா அப்போ சொமேட்டிக் செல்ல வந்து ஜென் க ஜெனடிக் டிசீஸை பெர்மனன்டா அவங்கள வந்து அந்த டிசீஸ்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இல்லையா இதே மாதிரி ஜெர்ம் லைன் ஜென் தெரபி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு ஜெர்ம் செல்ஸ் இப்போ வந்து ஒரு கலர் ப்ளைண்ட்னஸ் இவங்க ஃபேமிலியில இருக்குது ஸோ அவங்க ஜீன்ல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம வந்து அவங்க ஸ்பேம்ல வந்து அந்த ஜீன் தெரப்பி ஸ்பேமும் ஓவும் தான் யுனைட் ஆகி ஒரு பேபி இதாகும் இல்லையா ஸோ அப்போ அவங்கள்ட்ட ஜென்ரேஷனுக்கு அந்த டிசீஸ் விடாம ஜேம்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்றது ஸோ இஸ் ஜேர்ம் லைன் அப்போ அது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும் ஸோமேட்டிக் செல்ல அவர் அடல்ட் ஆன பிறகு பாடி செல்ல கிரியேட் பண்ணும் அப்போ அது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனா என்ன செய்யாது இட் டஸ் நாட் ட்ரான்ஸ்மிட் சரியா

டார்ஜெட் செல் டு மேக் த டிசைட் ப்ரோட்டீன்ஸ் ஸோ நம்ம என்ன யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அனுப்பி அதை வந்து ப்ரோட்டீனை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ எசென்ஷியல் ஃபார் ஜீன் தெரப்பீஸ் டு என்ஷோர் தட் த ஜீன் இஸ் ஹார்ம்லெஸ் டு த பேஷண்ட் அண்ட் இட் இஸ் அப்ராப்ரியேட்லி எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் தட் த பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் டஸ் நாட் ரியாக்ட் டு த ஃபாரின் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பை த நியூ ஜீன் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இதனால ட்ரையல் நிறைய ட்ரையல் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த ஜீன் தெரப்பிஸ்ட் என்ன பண்ணுவாங்க எந்த பேஷண்ட்டுக்கு இது ஹார்ம்லெஸ்ஸா அவங்கள்டே பா இம்யூன் சிஸ்டம் அந்த ஃபாரின் ஜீனை வந்து அக்செப்ட் பண்ணுமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிப்பாங்க ஓகேவா அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி வாஸ் கிவன் இன் நைன்டீன் நைன்டி பை ஃப்ரெஞ்ச் ஆண்டர்சன் டு எ ஃபோர் இயர் ஓல்டு கேர்ள் வித் அடினோஸின் டி அமினேஸ் அடினோசின் டி அமினேஸ் அப்படிங்கிறது ஒரு சிட் 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 சொல்லுவாங்க இந்த வந்து வந்து இம்யூன் சிஸ்டம் இந்த டி லிம்போசைட்ஸ் செல்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது டு ஆஃப் டி அமினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அவங்களுக்கு டெபிஷியன் அப்ப அந்த அடினோசின் டி அமினேஸ்ங்கிற ஜீன் வந்து டிஃபெக்டிவ் சரியா சோ இந்த டிசீஸ் ஏன் வருது அந்த ஏடிஏ என்சைம் ஏன் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகலனா இட் இஸ் காஸ்ட் பை த டெலிஷன் அந்த ஜீன் பர்டிகுலர் இப்போ வந்து ஜெனட்டிக் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு லெட்டர் சேர்ந்தாதான் ஒரு என்சைம் ஒரு அமினோ ஆசிட் சோ அதுல ஏதோ ஒரு கோட் வந்து டெலிஷன் ஆயிருக்கலாம் டிஸ்பங்ஷன் ஒர்க் பண்ணாம இருக்கலாம் அதனால அந்த ஏடிஏ என்சைம் என்ன செய்யலை ஒர்க் பண்ணல சோ இட் வாஸ் a yeah, mistake in the transcription mrna லே என்ன செய்து உங்களுக்கு டிफेक्ट dna ல இருந்து மெசேஜ் வாங்கிட்டு வர்றப்போதே மெசேஜ் வந்து சரி ஃபார் எக்ஸாம்லா ஜீன் தெரபி ஃபார் சிகில் செல் டிசீஸ் எப்படி பண்ணுவாங்க கலெக்ஷன் ஆப் ब्लड ஃபார்மிங் ஸ்டெம் செல்ஸ் blood வந்து கலெக்ட் பண்ணுவாங்க சரியா அதுக்கு அப்புறம் அதாவது கலெக்ஷன் ஆஃப் ब्लड ஃபார்மிங் ஸ்டெம் செல்ஸ்னா அந்த பிளட் ஃபார்மிங் ஸ்டெம் செல்ஸ் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னா போன் மேரோலேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க சரியா அதை கலெக்ட் பண்ணி நிறைய மல்டிப்ளை பண்ணி வச்சுக்குவாங்க எல்லாத்தையும் ஒருத்தர்ந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ வைரல் வெக்டாருக்குள்ள அந்த டிஎன்ஏ உள்ளே அனுப்புவாங்க பீட்டா குளோபலின் ஆல்ஃபா பீட்டான்னு ரெண்டு செயின் வந்து அதில் கிரியேட் ஆகணும் ஆல்ஃபாவில் ஃபார்ம் ஆகலைனாலும் டிசீஸ் வரும் பீட்டா இல்லைனாலும் வரும் உள்ள அனுப்பிடுவாங்க சரியா அந்த என்ன பேஷண்ட்டுக்கு அனுப்புனா இது போய் கரெக்டா அந்த என்ன செய்தும் அந்த ஸ்டெம் செல்ல போய் அந்த டிஎன்ஏய இன்கார்பரேட் பண்ணிரும் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து போன் ரெட் பிளட் காப்பசல்ஸை ப்ரொடியூஸ் நார்மல் ரெட் பிளட் காப்பசல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும் இன்ஸ்டெட் ஆஃப் சிக்கிள் செல் சிக்கிள் செல்னால் என்ன அறுவா ஷேப்பில் ஆர்பிசி இருந்திருக்கும் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்காக நார்மல் பிளட் ஃபார்மிங் ஸ்டெம் செல்ஸ் அவங்களுக்கு வைரஸ் மூலமாக உள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த டிஎன்ஏ உள்ளே போய் அந்த போன் மேரால் உள்ள ஸ்டெம் செல்ஸ்லாம் அவங்களுக்கு நார்மல் ஆர்பிசியை கிரியேட் பண்ணும் ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஜீன் தெரபி ஃபார் சிக்கிள் செல் டிசீஸ் இப்போ பாருங்க ஜீன் தெரப்பி ஆஃப் சிட் பார்க்க போகிறோம் சரியா இப்போ இந்த பேபிக்கு என்ன இல்லைன்னா ஏடிஏ ஜீன் இல்லாததுனால ஏடிஏ டிஎமினேஷன் அந்த என்சைம் வந்து அவங்க அந்த பிள்ளைக்கு ப்ரொடியூஸ் ஆகாது ஸோ அப்போ அவளுக்கு இம்யூன் சிஸ்டத்தில் உள்ள செல்ஸ் எதுவுமே என்ன செய்யாது ஃபார்ம் ஆகாது ஸோ அதனால ஒரு நார்மல் ஏடிஏ ஜீனை ஈக்குவலைக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம நமக்கு தெரியும் டிஎன்ஏ ரீகாமன் டெக்னாலஜிக்கு ஈக்குவலை மூலமா தான் நம்ம ஜீனை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்துட்டோம் இல்லையா அந்த மல்டிப்ளை ஆனதை வைரஸ்ல இன்சர்ட் பண்ணுறோம் க்ளோன்டு ஏடிஏ ஜீன் இஸ் இன்கார்பரேட்டட் இன்டு வைரஸ் வைரஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோமா சரி ஸோ இப்போ இந்த ரிட்ரோவை டிசெல்ஸ் வித் டிசேபிள் ஏடிஏ ஜீன் இந்த சிட் பேஷண்ட்டுடைய ஜீனில் வந்து ஏடிஏ ஜீன் என்ன செய்ய அது இருக்காது இல்லையா அதை ஐசோலேட் பண்ணி நம்ம வெளில எடுத்துட்டு அந்த செல்லுக்குள்ள நம்ம எதை யூஸ் பண்றோம் நம்ம அடினோ வைரஸ் அடினோ வைரஸ்ல டிஎன்ஏ இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம்ல அந்த வைரஸை உள்ள இன்ஜெக்ட் பண்றோம் சோ அப்ப அது உள்ள போய் ஹியூமன் டிஎன்ஏ உள்ள டிரான்ஸ்பர் பண்ணிரும் அதுக்கப்புறம் அந்த செல்ஸை வந்து என்ன செய்யறாங்க கல்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க whether that ADA gene is active or not. அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஜெனடிக்கலி ஆல்டர்ட் செல் இப்போ அந்த ஒரிஜினல் ரீப்பேர் ஜீனை வெளில எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஹெல்த்தி ஜீனை உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஜெனடிக்கலி ஆல்டர்ட் வாஸ் ரீஇம்ப்ளான்ட் டு த சைல்டு அந்த சைல்டுக்கு ரீஇம்ப்ளான்ட் பண்ணும்போது போது அது ஆட்டோமேட்டிக்காக ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ணும் ஷீ இஸ் ரிலீவ் ஃப்ரம் சிட் அந்த டிசீஸ்லேருந்து ரிலீவ் ஆகிடுவாங்க ஓகேவா சரி இதான் ஜீன் தெரப்பி ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு என்னது ஃபங்க்ஷன் ஆகாது லிம்போசைட்ஸ் நான் ஃபங்க்ஷனிங் லிம்போசைட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா எந்த வியாதியிலிருந்தும் டிசீஸ்லேருந்து க்யூர் ஆக முடியாது சரியா ஸோ அதனால த ரைட் அப்ரோச் ஃபார் சிட் ட்ரீட்மெண்ட் உட் பி கிவ் த பேஷண்ட் எ ஃபங்க்ஷனிங் ஏடிஏ விச் பிரேக் டவுன் டாக்ஸிக் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஸோ சம் சில்ட்ரன் ஏடிஏ ஏடியே குட் பி கியூர்ட் பை போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் வேர் டிஃபெக்டிவ் இம்யூன் செல் could be replaced with healthy immune cells from a donor okay वा? in some patient it can be treated enzyme replacement therapy in which functional ADA is injected into the patient okay वा? so நம்மைதில் வந்து முன்னாடி இந்த பிச்சரில் பார்த்துவில் பார்த்துவில் அந்த ADA childுக்கு என்ன பண்ணிராங்க அப்படியினாம் பேஷண்ட்டை இருந்து லிம்போசைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கல்ச்சர் மீடியத்தில் வளர்த்துட்டு ஏடி ஏடிஏ வந்து ஹெல்த்தி ஃபங்க்ஷனல் ஜீன் ஏடிஏ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எதை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா வைரஸ் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம்ல இந்த பிக்சரில் ஸோ அப்போ ஜெனெட்டிக்லி இன்ஜினியர்ட் லிம்போசைட்ஸ் ரிட்டர்ன் டு த பேஷன் சின்ஸ் தீஸ் செல்ஸ் ஆர் நாட் இம்மார்டல் த பேஷண்ட் ரெக்கர்ஸ் பீரியாடிக் இன்ஃபியூஷன் ஆஃப் சச் ஜெனட்டிக்லி இன்ஜினியர்ட் லிம்போசைட்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக இதை கொடுத்துட்டே இருக்கணும்

அதாவது மதருடைய யூட்ரஸ்ல இருக்கும்போதே அந்த ஜீனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் அந்த பேபி வில் கேட் அ பெர்மனெண்ட் க்யூர் ஸோ அந்த பேபி பிறந்த பிறகு அந்த ஜீனை நம்ம மாற்றனோம்னா பீரியட் ஆடிக்கிலாம் கொடுத்துட்டே இருக்கணும் ஆனால் பேபி வயிற்றுல இருக்கும்போதே அந்த ஜீனை கரெக்ட் பண்ணிட்டோம்னா இ வில் ஷு வில் கேட் அ பர்மனன்ட் பர்மனெண்ட் க்யூர் அண்டர்ஸ்டாண்ட் So this is the part three in application of biotechnology. சரி இப்போ ஜேர்ம் லைன் மியூட்டேஷன் சமேட்டிக் மியூட்டேஷன் ரெண்டுக்குரிய பிக்சரைஸ்டா போட்டுக்கோம் ஜெர்ம் லைன் எப்படி மியூட்டேட் பண்ணுறோம் பாருங்க ஸ்பேம்லேயும் ஓவம்லையும் பண்ணுறோம் ஸோ அப்போ அதை அந்த கேரக்டர் அப்படியே எம்பரியோவுக்கு வரும் ஸோ அது அடல்ட்டாக மாறும்போது ஹாஃப் ஆஃப் த கேமிட்ஸ் வந்து கேரி மியூட்டேஷன் அது நியூ ஜீன் இருக்கும் ஹாஃப் ஆஃப் த ஜீன் வந்து ஓல்டு ஜீனும் இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்க என்னன்னா ஸ்பேமன் ஓவும் ஃபியூஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் எம்ப்ரியோவில் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ எம்ப்ரியோவில் பாடி கேரக்டரை நம்ம வந்து என்ன செய்திருக்கோம் கொடுத்துருக்கோம் சொமேட்டிக் மியூட்டேஷன் ஸோ அது ஆர்கானிசமாக ஆகுது இந்த ஜீன் வந்து எதில் போயிருக்காது நன் ஆஃப் த கேமிட்ஸ் ஸோ எந்த கேமிட்ஸ்லயும் இது கேரி ஆகிருக்காது ஓகேவா ஸோ அப்போ இது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக போகாது பிகாஸ் இட் வாஸ் சேஞ்ச் இன் தி எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் இன் சொமேட்டிக் கேரக்டர் அது வந்து என்ன சொமேட்டிக் கேரக்டர் ஷோல்டர்ல ஓகேவா ஷோல்டர்ல காஸ் பண்ணியிருக்கோம் இங்க வருங்க பாருங்க அடுத்து ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அது ஸ்பேம்லையும் ஓவலையும் ஓவத்துலையும் பண்ணோம்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனா போகும் இங்க வந்து ஜென்ரேஷனா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பாடி குரோமோசோம்ல நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா சரியா

டார்ஜெட் செல் டு மேக் த டிசைட் ப்ரோட்டீன்ஸ் ஸோ நம்ம என்ன யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அனுப்பி அதை வந்து ப்ரோட்டீனை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ எசென்ஷியல் ஃபார் ஜீன் தெரப்பீஸ் டு என்ஷோர் தட் த ஜீன் இஸ் ஹார்ம்லெஸ் டு த பேஷண்ட் அண்ட் இஸ் அப்ராப்ரியேட்லி எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் தட் த பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் டஸ் நாட் ரியாக்ட் டு த ஃபாரின் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பை த நியூ ஜீன் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இதனால ட்ரையல் நிறைய ட்ரையல் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த ஜீன் தெரப்பிஸ்ட் என்ன பண்ணுவாங்க எந்த பேஷண்ட்டுக்கு இது ஹார்ம்லெஸ்ஸா அவங்கள்டே பா இம்யூன் சிஸ்டம் அந்த ஃபாரின் ஜீனை வந்து அக்செப்ட் பண்ணுமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிப்பாங்க ஓகேவா அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி வாஸ் கிவன் இன் நைன்டீன் நைன்டி பை ஃப்ரெஞ்ச் ஆண்டர்சன் டு எ ஃபோர் இயர் ஓல்டு கேர்ள் வித் அடினோஸின் டி அமினேஸ் அடினோசின் டி அமினேஸ் அப்படிங்கிறது ஒரு சிட் 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 சொல்லுவாங்க இந்த வந்து வந்து இம்யூன் சிஸ்டம் இந்த லிம்போசைட்ஸ் செல்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது டு ஆஃப் டி அமினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அவங்களுக்கு டெபிஷியன் அப்ப அந்த அடினோசின் டி அமினேஸ்ங்கிற ஜீன் வந்து டிஃபெக்டிவ் சரியா ஸோ இந்த டிசீஸ் ஏன் வருது அந்த ஏடிஏ என்சைம் ஏன் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகலனா இட் இஸ் காஸ்ட் பை த டெலிஷன்